அன்பே மாதவி, உனக்கு என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். உனக்கும் எனக்கும் இருந்த காதலை இன்றோடு மறந்துவிடு. நான் உன் இதயத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அன்புள்ள கைலாஷ். போங்க. எப்படியோ என்கிட்ட இருந்து மாதவி தப்பிச்சிட்டா. துக்கம் தொண்டை அடைக்குதோ? இவள போல எத்தனையோ மாதவிகளை பார்த்தவனா, எனக்கு அவ போனதை பத்தி கவலை இல்ல. அவ சித்தப்பா சொத்தெல்லாம் போச்சேன்னுதான் கவலை. கவலைய மறக்கத்தான், நமக்கு தெரியுமே. எஸ் ரோசி டார்லிங், என் ஆசை என்ன தெரியுமா? என்ன? கடல் நீர் எல்லாம் மதுவாகணும், காணும் நட்சத்திரங்கள் எல்லாம் பெண்களாகணும். அப்படின்னா? கடல் நீர் எல்லாம் மதுவானா அவ்வளவையும் குடிக்கணும், காணும் நட்சத்திரங்கள் எல்லாம் பெண்களானா அவ்வளவையும் இந்த நேரத்துல இப்படி யார் கதவு தட்டுறாங்க? நீ உள்ள போ, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். கைலாஷ், நான் வந்துட்டேன். கைலாஷ், தப்பு பண்ணிட்ட மாதவி, நீ செஞ்சது சரியில்லை. என்ன சொல்றீங்க கைலாஷ்? உங்களுக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாங்க, இப்படியே நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடுவோம். முடியாது மாதவி, எங்க போனாலும் பணம் இல்லாம எப்படி வாழ முடியும்? சொத்து இல்லாம நீ மட்டும் வந்து இப்ப எனக்கு புரியுது. நீ என்ன காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னதெல்லாம் போய். மாதவி, அந்த பேரை சொல்ல உனக்கு அருகதே இல்லை. நீ ஒரு Thank you.
लेटर प्रायचिमेंटिकोपिनाथ
உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி தனியா வீட்டு விட்டு ஓடி வருவே? இப்ப எங்க போவே என்ன செய்வே? நீ ஏன் நிலமையில இருந்தா உனக்கு தெரியும். என்ன சொல்றே? சொன்னா அதிர்ச்சி அடைய மாட்டியே? சொல்ல. என்ன நீ சந்திக்காம இருந்திருந்தா என் பணத்தை தான் பார்த்திருப்பேன். மது, காலேஜில் எவ்வளவு தைரியமா இருந்தேன், ஏன் இப்படி குழாயிட்டேன்? கைலாஷ் காதலுங்கிற போர்வையில என்னை ஏமாத்திட்டான். அவனை நம்பி என்ன கல்யாணம் பண்ணிக்க இருந்த நல்லவரை நான் இழந்துட்டேன். நான் செஞ்ச தவறு நினைச்சா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. சரி சரி, உனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை யாரு? நான் அவரை பார்க்கல, அவரை என்ன பார்க்கல. பெரியவங்க ஏற்பாடு செய்த கல்யாணம். என் அவசர புத்தினால எல்லாமே கெட்டு போச்சு. கவலைப்படாத மாதவி, இப்ப உனக்கு சோதனையான நேரம். என் கூட கொஞ்ச நாள் இரு, உன் மனசுக்கு நிம்மதியா எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி சரி, படுப்போம் வா. வந்த ரயில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னோட வந்த ராதா? ராதாவா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் கால் ரெண்டு துண்டாயிடுச்சு. இனி நான் உடைக்கவே மாட்டேன். அப்படி இல்லை சொல்லாத, உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. என் சாவே யாராலும் தடுக்க முடியாது. என் உயிர் போறதுக்குள்ள உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? சொல்லு. என் ராஜாவுக்கு இனி நீதான் அம்மா. என் மாமனார் ரொம்ப நல்லவங்க. நீ அங்கே போயிடு. மாதவியே இல்லை ராதாவா? ஏன் இப்படிலாம் பேசுற? என் ராஜாவே காப்பாத்து. அவனே நல்லா படிக்கவே. நேரா என் மாமனார் வீட்டுக்கு போயிடு. நெக்ஸ்ட், வாட்ஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? ராதா. எங்க போறீங்க? ஊட்டி. அட்ரஸ்? ராதா, கேர் ஆஃப் கோபிநாத், சில்வர் மூன் எஸ்டேட், ஊட்டி. ராஜா, அத பாரு. வண்டியை கொஞ்சம் கடைகிட்ட நிறுத்துப்பா, குழந்தைக்கு பிஸ்கட் வாங்கணும். சரிம்மா.
உபதேசம் தம்பி ஜெர்மனில படிச்சது 5 வருஷம் அங்க இருந்தப்ப கூட குடிச்சது இல்ல ஆனா இப்ப கொஞ்ச நாளா ஒரு பொண்ணால இப்படி ஆயிட்டாருமா பொண்ணாலயா ஆமாம்மா அவங்க அப்பாவுக்கு சிநேகிதர் பொண்ணு நாள நட்சத்திரம் பார்க்காம பொண்ணை பார்க்காம அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினாங்க கல்யாணத்துக்கு முந்தின நாள் அந்த பொண்ணு எங்கேயோ சொல்லிக்காம ஓடி போயிடுச்சு யார் அந்த கல்யாண பொண்ணு அடையார் வேதாச்சலத்தோட வளர்ப்பு மக மாதவி நரகமா ரெண்டும் நான் கண்டே
கண்ணில் சொர்க்கம் பெண்ணில் நரகம் உண்மை நானும் கண்டே நெஞ்சில வேதனத்தை எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு தண்ணி ஊத்தியும் அணைக்க முடியல. நீங்க ஏன் அழறீங்க? உங்க கண்ணீரால அந்த தீ அணைக்கலாம்னு பாக்குறீங்களா? ஐ பிட்டி யூ அண்ட் பிட்டி மை செல்ஃப். குட் நைட். அவங்க குளிச்சு ரெடி ஆயிட்டாங்களா? காலையிலே அவங்க போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம. நான் கூட சொன்னேங்க, ஆனா அவங்க கேக்குற மாதிரி இல்லைங்க. என்ன எழுப்புறது தானே? அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எப்படி போனாங்க? நம்ம கார்ல அங்க அனுப்பி வச்சேன். சரி சரி, டிஃபன் ரெடி பண்ணு. மீனா, மீனா. ஆ ஐயா. என்ன இது? டீ. அது தெரியுது, சக்கரை எங்க? யாருமா நீங்க? உள்ள வாங்க, வாங்கம்மா, வாங்க.
இருக்கட்டும்மா, இருந்துரும்மா. ராமு, மீனா, ராமு. சீக்கிரம் வாடா, டேய் என் பேரை வந்துடுறான்டா, அதை பாருடா. மீனா, சீக்கிரம் அம்மாவை கூட்டியா. சரி. அம்மா, அம்மா, அம்மா. என்ன மீனா? ஐயா கூப்பிடுறாரு. எதுக்கு? உங்க மருமக பேரன் வந்திருக்காங்க. அப்படியா? இத வந்துட்டேன். நடந்தது மறந்து நீயும் ராஜாவும் இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. இவ்வளவு அழகான மருமகளை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சோம். நம்ம பிடிவாதத்தினால குடும்பத்தில இருந்த ஒரே வாரிசு என் மக அவனும் போயிட்டான். அவன் செத்ததுக்கு அப்புறம் என் கண்டிப்பு, வைராகியம், கோபம் எல்லாமே போயிடுச்சு. மே ஐ கம் இன்? நல்ல நேரத்துல வந்த. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அவங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். எங்க பிரதாப் பாத்த? ஊட்டிக்கு வரும்போது. அப்படியா? அது மட்டும் இல்ல, நேத்து இவங்க எங்க வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க. அதுக்காக உனக்கு என்ன தேங்க்ஸ் சொல்ல சொல்றியா? சரி சரி, செஸ் ஆடுவோம் வா. இன்னைக்காவது நீ ஜெயிக்கிறியான்னு பாக்குறேன். எல்லாம் மனுஷாளுங்க தான். தெரியுது தெரியுது. தெரியுது இல்ல. அப்புறம் என்ன க்வெஸ்சன்? நான் ஒரு மில்லு கொடுங்க. இல்லையாவது பள்ளி ஆவது. இது சாரா கடை நினைச்சியா? பாரியா பெக்கணக்காத்தான் கொடுப்பாங்க. இப்ப மாத்திட்டாங்களா? நீதான் கடை மாறி வந்திருக்கிற. எதையோ ஒண்ணு ஊத்தியா, கைகள்லாம் அது பாட்டு கிடந்து கடகடான ஆடுது. மிஸ்டர் பிரக், ஒரு பார் ஊத்துங்க. பாரா என்னையா? யோ, ரெண்டு கிளாஸ் புல்லா ஊத்தியா? புல்லாவா? யோ, உனக்கேன் அத பத்தி? காச நாங்க தர்றேன்யா. மனுஷனா, அவனும் மாட்டுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கிறான். அடா பாவிங்களா, ஒரு கிளாஸ் பிராண்டியும் கல் படிச்சுட்டானுங்களா? நாங்க புதுசு இல்ல. இதுதான் எங்களுக்கு புதுசு. அப்படியா? என்னப்பா அதிசயமா இருக்கு? உட்காரு உட்காரு, குடிக்கிறதுல என்ன சின்னவன் பெரியவன்? கொஞ்ச நாளா எனக்கு மனசு சரியில்லை. என்ன வேதனைய மர? பொண்ணு ஓடிட்டா அவ்வளவுதானே? ஆமா. அதுக்காக இந்த காலத்து பசங்க சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்செட் ஆயிடுறீங்க. உங்களுக்கு என்ன சார் கவலை? உனக்கு அவ ஓடிட்டா, எனக்கு இன்னொருத்தி வந்து சேர்ந்துட்டா. இந்த பாரு, குடிக்கிறதுக்கெல்லாம் ரீசன் ஆகுது, கத்திரிக்காயாவது. அனுபவப்பட்டவ சொல்றேன், குடி, ஆனா அளவோட குடி. இந்த வயசுல ஏன் இந்த விளையாட்டு? நீ வேணும்னா ஒரு பொம்மை எடுத்துக்க, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம். பேர வந்தாலும் வந்தா, நீங்களும் ஒரு குழந்தை ஆயிட்டீங்க. இது யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். ஏம்மா உனக்கு இந்த வேலையெல்லாம்? ஸ்வீட் பிரமாதம். ஏம்மா இவருக்கு ஸ்வீட் கொடுத்தேன்? அதுல சுகர் இல்ல, சாக்கரை தான் இருக்கு. என் மருமக வந்தாலும் வந்தா, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இத்தனை வருஷம் நீ இருந்த, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா? பாத்தியா? அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம் பா. நினைச்சே வந்துட்டேன். ராதா, இவன் என் குடும்ப டாக்டர் சாமிநாதன் பேரு. இவன் எனக்கு வைத்தியம் பாக்குறவ மட்டும் இல்ல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. கண்ணே விழுந்துரும் போல் இருக்கு. டாக்டர், இனிமே உன் மருந்து வேண்டாண்டா. என் மருமக வந்த சந்தோஷமே எனக்கு போதும். நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். இருந்தாலும் நான் கொடுக்கற டானிக்கை நீ சாப்பிடணும். அது எதுக்குடா? இவன் இப்படித்தான் சொல்லுவான், நான் எழுதி கொடுக்கறத நீ போய் வாங்கிட்டு வந்து கொடு. கோபி,
மருமகளும் பேரனும் வந்தது உன் வீடே ரொம்ப கலகலப்பாயிடுச்சு இல்ல இவ்வளவு நல்ல பொண்ண சேகர் காதலிச்சான்னு தெரியாம கல்யாணத்துக்கு குறுக்க நின்னுட்டோம் என்ன செய்யலாம் இது தெரிஞ்சிருந்தா அப்பவே கல்யாணத்தை நடத்திருப்போமே ஏன் பாதலா நினைக்கிற காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என் முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் அவனும் வைராக்கியமா என் முகத்துல முழிக்காமலே போய் சேர்ந்துட்டான் இதெல்லாம் விதிப்பா லெட் அஸ் ஃபர்கெட் இட் எப்படி மறக்க முடியும் எனக்கு அவன் ஒரே மகன் அவனை இழந்தது எனக்கு தாங்க முடியாத வேதனையாச்சு இப்ப பேரனும் வந்துட்டான் மருமகளும் வந்துட்டான் மனசை தேத்திக்க வேண்டியதானே இப்பெல்லாம் மிஸ்ஸஸ் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் என்னப்பா டாக்டர் இவ்வளவு காலம் காத்தால கோபிநாத் கிட்ட பெரிய ஆலோசனை கோபிநாத் மருமகளும் பேரனும் வந்திருக்காங்க ஆஹாஹா ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் நான் அப்பவே சொன்னேன் பேசாம கல்யாணத்தை பண்ணிடுறான்னு கேட்க மாட்டேன்ட்டான் என்ன சொல்ற நீ அட நீ ஒண்ணு சொசைட்டி எல்லாம் மாறிட்டு வர இந்த காலத்துல காதல் கல்யாணத்துக்கு நீ ஏன் குறுக்க நின்ன நீ சும்மாவே இருக்க மாட்டியா பழத்தெல்லாம் கடல்லனா உனக்கு தூக்கமே வராதுப்பா அட இத சொல்லலனா வந்த மருமகளை இவன் மதிக்க மாட்டான்பா மருமகளும் பேரன் வந்தது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ சந்தோஷமா இருந்தா போதுமா வந்த மருமகளும் பேரனும் இல்ல சந்தோஷமா இருக்கணும் நீ சொல்றது புரியலப்பா நீ எப்ப புரிஞ்சிட்ட இத பாரு உன் மருமக விதவைங்கிறதுக்காக அவளை வீட்ல பூட்டி வெச்சுக்காத சச்சே அப்படியே இவன் நடந்து மாட்டான்ப்பா அது இல்லப்பா அவ நாலு பேரோட பழகி கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கும்படியா வச்சுக்கணும் பத்தாம் பசலித்தனமா நடந்துக்காத என் குணம் உனக்கு தெரியும் இல்ல ஏதோ என் மகன் விஷயத்துல பிடிவாதமா இருந்து தப்பு பண்ணிட்டேன் என் மருமக சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் டாக்டர் உடம்ப பாத்துக்க அதான் கிட்ட இருக்கல ஓ உடம்பையா வரேன் நீங்க கிரிக்கெட் ரொம்ப பிரமாதமா விளையாடுறீங்க நீங்களும் பிரமாதமா கேட்ச் பிடிக்கிறீங்க கிரிக்கெட்ல தான் வாழ்க்கையில கேட்ச் மிஸ் பண்ணிட்டேன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபிநாத் இப்படி வெளியில போயிட்டு வரத பார்த்து எவ்வளவு நாளாச்சு அவர் எங்க வந்தாரு நான்ல அவர் அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அது சரி பிரதாப் எங்க இப்படி உங்களை இன்வைட் பண்ண தான் வந்தேன் என்ன விசேஷம் நாளைக்கு என் பர்த்டே வெரி குட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்ட்டி இருக்கு கண்டிப்பா நீங்க வரணும் எஸ்கியூஸ் மீ பிரதாப் நாளைக்கு அவருக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு பிரதாப் ஒரு சஜஷன் என்ன யூ இன்வைட் ராதா அவங்க வரணுமே அவளுக்கு வீட்லயே இருந்து போர் அடிச்சு போயிருக்கும் ஷி மே கம் யூ நோ உங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைன்ட் நான் ஒரு தப்பு பண்ணலையே நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களா அவ்வளவுதான் ஏன் இல்ல நீங்க போய் சொல்றீங்க உங்க மாமனாரும் மாமியாரும் நீங்க இப்படி இருக்கிறத விரும்பல என்ன சொல்றீங்க உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் எதுக்கு நாளைக்கு என் பர்த்டே ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் வாழ்த்து இங்கேயே சொல்லிட்டா இப்படி நாளைக்கு அவசியம் விடாம போறணும் Happy birthday to you. Happy birthday to you. Pradap, ladies and gentlemen, Pradap birthday la or vendugol. Adha avare kandipa neravetanum. Unga inimiyana kuralla or inimiyana paadala paadanum. நீங்க நல்லா பாடுவீங்களமே ப்ளீஸ் எஸ் உங்களுக்காக பாடுறேன் Thank you.
ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம் நாதம் சுகநாதம் இதழோரம் கேட்கலாம் ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் மனசுல இருக்கிற உணர்வுகள் தான் பாட்டா வெளிப்படுது. மாதவி, மாதவி, இவங்க ராதா ஆள்மாறாட்டம். எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இதே மாதிரி. மாதவி இல்ல ராதா, சும்மா இருக்காதீங்க. அப்ப வச்சுக்கல. அப்போ நானும் புறப்படுறேன். நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஏப்பா டாக்டர், இந்த போட்டோவில் இருக்க பொண்ணு தானே ஆடும்? உனக்கு ஏன் சந்தேகம்? இல்ல, இங்க உன்னை காட்டுவாங்க, அங்க உன்னை ஆடும். நாங்க ரொம்ப டீசன்ட் பீப்பிள் சார். போட்டோல இருக்க பொண்ணு தான் ஆடும். அப்படியா? இந்த பொண்ணை நீங்க தான் வச்சிருக்கீங்களா?
அப்படி எல்லாம் ஒண்ணுல சார் நான் டான்ஸ்க்காக தான் வச்சிருக்கேன் கண்டக்ட் பண்றதே இவர்தான் பா நீ ஒண்ணு இத பாரு பாம்பேல இந்த பொண்ணோட டான்ஸ பாத்துட்டு நம்ம குன்னூர் கிளப்ல ஆட வைக்கணும்னு என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டரே கொடுத்து வச்சிருக்காரு சரி நீ சொன்னதுக்கு அப்புறம் எதுக்குப்பா லெட்டர் அதுல பாருங்க நம்ம குன்னூர் கிளப் ரொம்ப டீசன்ட்டான கிளப் அதுல மெம்பர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க கௌரவமா இருக்கணும் நீங்க கிளப் செக்ரட்டரி உங்க கௌரவத்துக்கு எந்த பங்கம் வராம நாங்க பாத்துக்கறோம் சார் நாங்க ஜாக்கிரதையா இருப்போம் நீங்க ஒண்ணு அத பத்தி கவலைப்பட வேண்டாம் டாக்டர் தான் சொல்லிட்டாரே கண்டிப்பா போட்றுவோம் ரொம்ப தேங்க்ஸ் சார் வரங்க சரி சரி வாங்க வாங்க ஹலோ சார் ஆ வா பிரதாப் வா பையா சோடா கிளாஸ் எல்லாம் கொண்டா இந்த பிரதாப் வர வர தேவதாஸ் மாதிரி ஆயிட்ட முதல்ல விரக்தியில ஆரம்பிச்சேன் இப்போ அது ஹாபிட் ஆயிடுச்சு எல்லாரும் அப்படித்தான்ப்பா முதல்ல குடிக்க ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவான் அப்புறம் அந்த காரணத்தையே மறந்துடுவான் ஆ சொல்ல மறந்துட்டனே ஒரு குட் நியூஸ் உங்க அப்பா உனக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்காரு அவருக்கு வேற வேலை கிடையாது என்ன இப்படி சொல்லிட்ட ஒரு தடவை தப்பு நடந்தா எப்பவுமே அப்படி நடக்குமா பொண்ணும் அவங்க அப்பாவும் இங்கதான்ப்பா தங்குறாங்க உங்க அப்பா தான் ரூம் போட்டு கொடுத்துருக்காரு வந்தா பொண்ணையும் பார்க்கலாம் இந்த ரோஷியோட ஆட்டத்தையும் பார்க்கலாம் ஐ ட்ரை டு கம் பெண்ணை பார்க்கல டான்ஸ் பார்க்க எதையோ ஒண்ண பாரு ஊத்து முதல்ல ஹலோ ஹலோ டாக்டர் என்ன டயர்டா வந்திருக்க இன்னைக்கு ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ் பா என்ன இப்படி வைரஸ் ஃபீவர் நிறைய பேருக்கு வந்திருக்கு ரியலி நம்ம பிரதாப் கூட உடம்பு சரியில்லை படுத்த படுக்கையா இருக்கு அப்படி வேலைக்கார வேலையா கூட ஊர்ல இல்ல இதுக்கு தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க அப்பா குதிக்கிறார் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கறானே நடக்க போறத நினைக்கிறவன் தான் புத்திசாலி நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி என்னமோ அந்த தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு ராதா நீ போய் பிரதாப்பை பாத்துட்டு வாமா வாங்க வாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்னாரு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மனசு தான் சரியில்லை கொஞ்ச நாளா என் மனசுல ஏதேதோ கற்பனைகள்லாம் தோணுது நெஞ்சில் பொறுமொழி ஆமா அது என் வாழ்க்கையில ஏற்பட்டுடுச்சு நான் உன்னை கேட்பேன் தப்பா நினைக்க மாட்டீங்களே நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது என் மனசு புரிஞ்ச பெண் வேணுமே என்ன சொல்றீங்க உங்க மாதிரி நல்ல மனசுள்ள பெண்ணா இருந்தா உங்க மனசுக்கு ஏத்த பொண்ணு நிச்சயம் கிடைப்பா நாளைக்கு கூட ஒரு பெண் பார்க்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு ஆனா என்ன நான் யாரையும் பார்க்க விரும்பல ஏன் இப்படி சொல்றீங்க நீங்களும் என் கூட வரதா இருந்தா போய் பாப்போம் நானா நான் இதை எடுத்துக்கிட்டுமா யார் டாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஹாய் 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 என்ன சாப்பிடுறீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம் இவர் தான் உன்னை கட்டிக்கிட போற மாப்பிள்ள எனக்கு தெரியுமே தெரியுமா Thank you.
juicy. Hey, you know me? How do you know? What's your name, please? Meena? Harina? Radha? Geeta? Manju? Madhu? It's me, Rosie dear. My name is Rosie. What's your name, please? My name is Rosie. நினைச்சா ஒரு பாட்டில் சாப்பிட்டா கூட போத ஏறாது போல இருக்கு. என்ன செய்யறது? வரம்மா. உங்களுக்கு சரியான ஜோடி ஜிம்மிதான். அவளை கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கும். டெய்லி டூட்டி ஃப்ரூட்டி வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்க வேண்டியதா. நல்ல ஜிம்மி, நல்ல டம்மி. சிரிக்கும் போது நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ, வணக்கம் மேடம். யார் இவரு? நான் சொல்றேன், அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. மாதவி அவங்க அக்கா, என்னுடைய மனைவி. குழந்தைகளுக்கு பொம்மைகளை கொடுத்துட்டு வர சொன்னா இந்தாமா. என்னது தெரியாது? பொம்மை. உன்னை யார் உள்ள விட்டது? மீனா உள்ள காஃபி கலந்துகிட்டு இருக்கா. ஆத்திரப்படாம பொம்மைகளை எடுத்துட்டு போமா. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. நான் போயிடுவேன் மாதவி. அதான் உங்க அக்கா, மனசு ரொம்ப கஷ்டப்படும். குழந்தைகளுக்கு இந்த பொம்மைகளை கொடுத்துரு.
அந்த ஆளு உங்களுக்கு சொந்தக்காரனா? எனக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல. இவன் யாரோ ஃப்ராட். சரி, நான் வரட்டுமா? பொம்மை குழந்தைக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு போன் பண்ணு. நான் ஹோட்டல் இம்பீரியல் ரூம் நம்பர் 5ல இருக்கேன். வரட்டுமா? உங்க மாதவி கடிச்சிட்டா இந்த நாயகியை மறந்துடுவீங்களா? அவ பூ, நீ பழம். நான் பழமா? பழுத்த பழம். அந்த பூவை கசக்குனா பணமா கொட்டும். காரியம் முடியற வரைக்கும் பூன்னுவீங்க பழம்னுவீங்க. ஐயோ, நீ எத்தனையோ பேரை பார்த்தவ. உனக்கு உபதேசம் பண்ண என்னால முடியாதும்மா. அம்மா ரோசி, நான் சின்ன குழந்தை, ஞான பால ஊத்து. போதை ஏறினா தான் எனக்கு பொழுதே போகும். ஒரு கையில கோழி, பக்கத்துல தோழி. அனுபவி அனுபவி. ஏப்பா டாக்டர், நீயும் புதுசு புதுசா என்னென்னமோ மருந்துகளை குடுக்கற, ஆனா புதுசு புதுசா வியாதிகள் வந்துகிட்டு இருக்குத. வயசான காலத்துல எல்லாம் வரத்தானப்பா செய்யும். யாருக்கு வயசுன்ற? தலையை பார்த்தா தெரியல. யார் தலையா? என் தலையா? உன் தலையா? நீ வயசுல பண்ணது இப்போ உன் தலையில வந்து நிக்குது, அதுக்கு நான் என்ன பண்றது? அது சரி, இப்ப புதுசா உனக்கு என்ன வியாதி வந்துருச்சுன்னு இப்படி அழுத்துக்கற? இதுக்கு மேல என்ன வியாதி வரணும்ன்ற? வந்ததெல்லாம் போதாதா? அது போட்டோம். நம்ம ஃப்ரெண்ட் கோபிநாத் மருமகளை பிரதாப் அறிமுகப்படுத்தி வச்சாரு. பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. அந்த பொண்ணு சின்ன வயசுலயே விதவையாயிடுச்சு. இனிமே என்னப்பா பண்ண முடியும்? என்னப்பா இன்னும் நீ பத்தாம் பயில்தனமாவே பேசிக்கிட்டு இருக்கிற? நீயே சொல்ற சின்ன வயசு, அது விதவை ஆயிடுச்சுன்னு, இதெல்லாம் என்ன பேச்சு? அழகான விதவை தேவைன்னு கொட்டை எழுத்துக்கள்ல பத்திரிக்கைகள் விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. நீ இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கிற. இப்ப நீ என்ன சொல்ற? போதையில உனக்கு புரியலையா? அந்த கோபிநாத்தை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. அட என்னப்பா நீ வேற, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு, எப்படி நடக்கும்? என்னப்பா குழந்தை குழந்தைன்ற? விதவை என்ன, அவளுக்கு ஆசா பாசம் கிடையாதா? உனக்கு இருக்கிற தைரியம் அவனுக்கு வரணுமேப்பா. அட நீ ஒண்ணு கொலையா பண்ண சொல்றேன், சும்மா சொல்லுப்பா நடக்கும். ஆல் ரைட், இன்னைக்கு டென்னிஸ் கோர்ட்ல மீட் பண்றேன், சொல்லி பாக்குறேன். போகும்போது ரெண்டு ஏத்திட்டு போ. பாத்தியா, கிண்டல் வேற பண்றியா? கிண்டலாது, இது வேலை செய்யற மாதிரி வேற எதுவும் வேலை செய்யாது. அப்படியா? இதுதான் கண்ட இடத்துல கிடைக்குது ஏத்து. இப்ப மட்டும் உன்னால ஜெயிக்க முடியுமா என்ன? You can never beat me. I'm very healthy now. என்ன, ரெண்டு பேரும் ஷட்டில் ஆட ஆரம்பிச்சிட்டீங்க? நான் தான் இவனையும் ராதாவையும் கம்பல் படி அழைச்சிட்டு வந்தேன். ராதா எங்க? ராதா அப்படியே வெளியில சுத்தி பார்த்து வர போயிருக்கேன். You may as well join her. அதுக்குள்ள நானும் இவனும் ஒரு கேம் ஆடிட்டு வரேன். ஆச்சரியமா இருக்கே, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நீங்க கிளப்புக்கு வந்திருக்கீங்க. மாமா தான் ஒரு சேஞ்சுக்குன்னு அழைச்சிட்டு வந்தாரு. ஆமா, வீட்டுக்குள்ளேயே இருந்து வேதனைகளை மறக்க முடியாது. வேதனைகளை மறக்கிறது தான் நல்லது. ஆனா நீங்க? நான் இப்ப என் மனசை மாத்திக்கிட்டேன். உங்க மாதவிய இப்போ நினைக்கிறது இல்லையா? அந்த பேரை என்னால மறக்க முடியாது. உங்களை ஒண்ணு கேட்கலாமா? என்ன? நீங்க, ஐ மீன் மாதவி. சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? நீ வீட்டுக்கு போகும்போது ராதா ட்ராப் பண்ணிட்டு போயிடு. நான் கிளப்ல ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு வரேன். போலாம். பாவ், இந்த வயசுல ராதா விதவை ஆயிட்டதை பார்க்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன சொல்ற நீ? நான் மட்டும் ராதாவுக்கு மாமனார இருந்தேன்னா துணிஞ்சு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். டாக்டர், மது
இருக்க வேண்டிய இந்த சின்ன வயசுல இப்படி நடந்து போச்சு. என்னமோ நாங்க செஞ்ச புண்ணியம். மருமகளும் பேரனமாவது கூட இருக்காங்க. அம்மனோட அருளால அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் வரட்டுமாமா? சரிமா. மாமா. மது. राधा कट राधा अम्मा कट दयविटल உனக்காக காத்திருக்கும் அன்பு கைலாஷ் நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் सतम से मटल मरतनाथ मरम यामे लाभम ना सोल्ड मारि कैलाश सूमा पार्क सरे ஏமா இவ்வளவு பதட்டமா இருக்க? வந்து வரும்போது வழியில நரிங்க ஓடும். ஆமாமா. இனிமே தனியா எங்கயும் வெளிய போகாதமா. வெளிய போகும்போது துணைக்கு மீனாவையும் கூட கூட்டிட்டு போ. இந்தாமா சாவி வெச்சுக்க. இதையே எங்கிட்ட கொடுக்கறீங்க? இனிமே நீதாமா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அம்மா என்ன மீனா
வழியில நிறைய பாத்தீங்களே ஆம்பளை நிறைய பொம்பளை நிறைய உன் வேலையை பாத்துட்டு போ ஷாலு ஊருக்கு வரணும்னா உடனே புறப்படு நியூயார்க்ல இருந்து ஃப்ளைட்ல வந்த அலிப்பே தெரியல அதுக்குள்ள ஊட்டி கிளம்பணுமா வர போறியா இல்லையா இரு அப்பாட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் பிரதாப் வந்ததும் வராததுமா உடனே புறப்படணும்னா எப்படி ரெண்டு நாள் இருந்துட்டு தங்கச்சியை கூட்டிட்டு போக கூடாதா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல பாத்தியாமா எப்படி பேசுற அவங்க அண்ணன் அப்பனுக்கு அவங்க வச்சிருக்கிற மரியாதை அன்பு இதுதானா நீங்க அவசர கோலத்துல உங்க ஃப்ரெண்ட் மகன் பண்ண கல்யாண கூத்து யாருக்குமே எச்சலாதா இருக்கும் நடந்தது நடந்து போச்சு அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி வாழ்நாள் முழுது இப்படியே தனியா இருக்க முடியுமா தேவனும் போது சொல்றேன் அப்ப கல்யாணம் பண்ணலாம் ஷாலு ஸ்டேட்ல இருந்து படிப்பு முடிச்சிட்டு வந்திருக்கா அவளே எஸ்டேட் கழிச்சிட்டு போறேன் அண்ணா என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்க தாராளமா வரட்டும் இது பேக் பண்ணுங்க டே தம்பி என்ன விலை 350 ரூபாய் மாதவி இங்க வா என்னடி கோயில பார்த்து பேசாம போயிட்டியே அம்மா உன் கையில சொன்ன ஏமாத்திட்டானாமே நான் அவசரமா வீட்டுக்கு போனும் வரேன் ஹலோ நான் வரேன் நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இப்போதான் வந்தேன் திஸ் இஸ் மை ரிலீஃப் அதிகமா குடிச்சா உடம்பு என்னதுக்காகும் ये मनवी क्या कहने के लिए नहीं क्या कहते थिंगे थैंक्स ये ना इंटरेस्टिंग का पढ़ चित्र किंगे वैरे ना सीर थे यंगे अन्ना ने वेंगे सेंड आपलों अंदर किंगे नानी और फ्रेंड्स ने सेंड क्लेनमार कंट पिकनिक पोरों नींगले वरनो ये नाले वरन बढ़िया था माँ ब्लड प्रेशर रंबा अधिक मर। वरना राधा और कुटी टप आया। उंगल को वरना सही लगता पाए। ना अपड़ी पोर दे। इंद कादे ये लल्ला वैंडा। निंगे वंदे आगनो। राधा, शाल आशिया कोपर रा। पूछ वा माँ। सिरचित आगे। कंडीपा वरवांगे। इंद बिस्किट दब। राधा इंगे। अदो। राधा ये इंद पूवे केड़ पोट्टींगे उंग कूंदरले इंद पू इरुंदा एव्वळवु अळगा इरुक्कुम तेरियुमा नींगे तप्पा निनैक्कलेना ना इंद पूवे उंग कूंदरले நேராகவே கேட்கிறேன் ஒருவே பதில் என்று கூறடி நேராகவே கேட்கிறேன் ஒருவே பதில் என்று கூறடி ஏன் இன்னுமே உன்னிடம் மௌனமோ கண்மணி நேராகவே கேட்கிறேன் ஒரே பதில் நீ என்று கூறடி Thank you.
செவ்வானமோ உந்தன் தேகம் கூரடு கண்ணே சிற்றாடையான் இந்த நேரம் மூடவோந்தே உனதன்பு ராஜாங்கம் பிறர் காணக்கூடா நான் காணவும் நாணமோ நேராகவே கேட்கிறேன் ஒரே பதில் என்று கூறடே எல்லாம் தெரியும்னு தான் இப்ப வந்தேன். ராதா வாமா, இவர் உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. வாமா வா. பிக்னிக் போயிருந்ததா ஐயா சொன்னாரு, குடுத்து வச்ச மருமக. இந்த காலத்துல வயசு பொண்ண, அதுவும் விதவைய, தனியா யார் பிக்னிக் அனுப்புவாங்க? அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பெரிய மனசு, எங்க வேணும்னாலும் அனுப்புறீங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு பெரிய மனுஷன், அவருடைய மருமக விதவி ஆயிடுச்சு, பூட்டி வச்சிருவாரு சார். சின்ன வயசு விதவிகளை ஊர் மேய் அனுப்ப கூடாதுன்னு சொல்லுவாரு. Don't talk like that. கோச்சுக்காதீங்க, நான் ஒரு வளருவாயன், உண்மையை சொல்லிட்டேன். இந்த அம்மா மாதவி, உங்க அக்கா மாதவி கொடுத்து அனுப்பிச்சது. காத்து கருப்பு படாம இருக்க அனுமார் பூஜை போட்டது. குழந்தைக்கு போடு நல்லது. அப்படியே நீ கூட வந்தீனா மாதவி, உங்க அக்கா மாதவியையும் பார்த்துட்டு வந்துடலாம். நான் எங்கேயும் வர முடியாது. சரி, இந்த சங்கிலியாவது வாங்கிக்கேன். வேண்டாம். சரி, ராதாவுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்களே போய் குழந்தைய போட்டுடுங்க. நல்லது சார், எனக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பியூட்டிஃபுல், ஐ மீன் அழகான குழந்தை. அவனை தொடாதீங்க. பெத்தவளுக்கு கூட பொத்துக்கிட்டு வராது. உனக்கு எதுக்கு இந்த ஆத்திரம்? நீங்க எங்க போலாம்? ஒண்ணும் தெரியாத பாப்பா, பழசை எல்லாம் மறந்துட்டியா? அந்த வரவு முடிஞ்சு போச்சு. முடிய கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? உங்க மனசுல கருணையே இல்லையா? கருணையா? அது என்கிட்ட நிறைய இருக்கு. பட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அதுக்கு தகுந்த விலை கொடுத்தா கருணமழை பொழியும். இந்த பொறுக்கிக்கு ஆனா போயிடு, இந்த பக்கம் வராது. லட்சுமிய வீசி எரிஞ்சிட்ட. கீழே இருந்தாலும் பணம் பணம் தான். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்ட, அடுத்தது கொடுக்கத்தான் போற. கெட் அவுட்.
இந்தா பாப்பா சங்கிலி. அந்த சங்கிலியை யார்கிட்டையும் காட்டிடாத. ஏன்னா அது அசல் இல்ல, ஒன்ன மாதிரி டூப்ளிகேட். வரட்டா? ஏன் சிரிச்சா? சிரிச்சா தப்பா? உன்ன மாதிரி அழகி சிரிச்சா, என்ன மாதிரி எழசுக்கு ஜிவ்வுன் இழுக்குது. ஆசைய தங்கச்சங்கள் குடுத்தா? இப்படி தூக்கி எரிந்துட்டங்களே? இதை நீ வெச்சுக்க, உன்ன நான் வெச்சுக்கிறேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப குரும்பு. மீனா! ஐய், வரட்டா? ஐய்! இங்கு என்ன பண்ணுறாய்? ஒன்னில்லை, பூனை வந்தது, கது சாத்து போனே. புரியது, புரியது. ஒரு நாளைக்கு அந்த பூனையை கையும் கலவுமா பிடிக்கிறேன். ஐயா கூப்பிடுறாரு, சாப்பாடு ரெடி பண்ணு போ. சிப்பா! போனே! என்னப்பா இன்னைக்கு அதிசயமா இருக்கு, வெறுங்கையோட வந்திருக்கிற, நானே தரேன். இந்தா, சாப்பிடு. வேண்டா, சார். நான் இப்போ ட்ரிங்க் சாப்பிடுறதில்லை. ஏன்? உன் கவலை எல்லாம் தீந்து போச்சா? என்னன்னு சொல்லுப்பா. ராதா, எனக்கு இருந்த கட்ட பழக்கத்தை நிறுத்திட்டேன். யாரு? அந்த கோபிநாத் மருமகளா? ஆமா சார். அப்படியா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை. அட நீ ஒண்ணுப்பா, இந்த காலத்துல இதெல்லாம் தப்பே இல்லை. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு உங்க ரெண்டு பேரையும் கிளப்புல பார்த்தேன்ல, அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? ராதா உனக்கு பொருத்தமான பொண்ணுன்னு. சார், நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ட்ரிங்க்ஸ நிறுத்தவே முடியல. ராதா உன்னை கட்டுப்படுத்திட்டான்னா அவதான் உனக்கு சரியான மனைவியா இருக்க முடியும். எதுக்குப்பா யோசிக்கிற? ப்ரொசீட். நான் கோபிநாத்துக்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றேன். அட சோடாவாவது சாப்பிடுப்பா, என்னால கம்பெனி இல்லாம முடியாது. உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? ஷாலு, நான் ஒருத்திய விரும்புறேன். யாருன்னு அது? சொல்லு, உடனே அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற. ராதா. ராதாவா? ஏன்? ஏற்கனவே அப்பா பத்து பொண்ணு ஓடி போயிடுச்சு, அதுவே நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம். அதனால? ராதா விதவை, ஒரு குழந்தைக்கு தாய், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. நான் விரும்புறேன், மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுதான் முடிவா? என்ன சொல்றேன்? ராதா தான் உனக்கு மனைவியாகணும்னு இருந்தா அது யாராலும் தடுக்க முடியாது. May I come in? வாங்க இன்ஸ்பெக்டர். இவங்க உங்க மருமக தானே? ஆமா. என்ன சார்? ப்ளீஸ் சிட் டவுன். ரயில் விபத்துல காணாம போன பெட்டி கிடைச்சிருக்கு, இவங்க வந்து அடையாளம் காட்டி வாங்கிக்கணும். அதுக்கு என்ன சார்? ஷீல்காம். சிரமத்துக்கு மன்னிக்கணும், நாங்க வர்றோம். இந்தாங்க. ராதா, 1 லட்சம் ரூபாய்க்கு சேகர் இன்சூர் பண்ணது கிடைச்சிருக்கு. ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அனுப்பு. அவங்க அப்பா நீங்க, நீங்களே பணத்தை வாங்கிக்கங்களேன். பணத்தை உனக்கு கொடுக்கணும்னு சேகர் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கான், அதை நான் வாங்க கூடாதுமா? அதுல வந்து ஒண்ணும் கவலைப்படாத, கையெழுத்து போட்டு பிரதாப் கிட்ட கொடு. இன்சூரன்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட், பணம் சீக்கிரம் வந்து சேரும். இந்தா.
ராமு. எங்கடா போற? எங்கடா அது? பிரதாப் ஐயா கிட்ட ராதாமா குடுக்க சொன்னாங்க. டேய் கொடுடா. ஓ இன்சூரன்ஸ் ஃபார்ம். ஒழுங்கா ஃபில் பண்ணிருக்கலான்னு பாக்குறேன். டேய் போடா எடுத்துட்டு போடா. சாப்பாடு ரெடியா இருக்கு. காலையில இருந்து நீங்க சாப்பிடல. எனக்கு பசி இல்ல. இப்படி தான் சொல்லுவீங்க. வாங்க. என்னால யாருக்கும் தொல்ல வேண்டாம். உங்களை கவனிச்சுக்கிறது எனக்கு தொல்லையா? ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன வலுக்கட்டாயமா சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? பாப்பா நீயே சொல்லு, பசி இல்லன்னா விட்டுட வேண்டியதானே? வேலை வேலைக்கு சாப்பிடலன்னா எப்படி? ராதா மாதிரி மருமக வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா வந்த வேலையை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிய. ஆமாமா, நாளைக்கு நம்ம எஸ்டேட் மாரியம்மன் கோவில்ல திருவிழா. அதுக்கு நாங்க வரணுமா? என்ன விட்டுட்டு நான் வெளியில கிளம்புற மூடலயே இல்ல. ராதா அது அங்கேயே கிளம்பா. வீட்டுக்கு பெரியவங்க நீங்க. நான் இந்த வீட்டுக்கு மட்டும்தான் பெரியவன். என்ன சொல்றீங்க? யாரையும் நான் கட்டுப்படுத்த விரும்பல. ராதா எங்க வேணும்னாலும் போகலாம். தட சொல்ல எனக்கு உரிமை இல்லை. Thank you.
இது திருவிழாவுல நிறம் மாறி போச்சு. வெள்ளப்படவேல மஞ்சள், நெத்தியில குங்குமம், மாத்த நல்லா தெரியுது. நீங்க தவறா நினைக்கிறீங்க. நான் நினைச்சது எல்லாமே தவறுதான். ஏமாந்துட்டேன். நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். மாதவி, இதுக்கு என்ன அர்த்தம்? பிரதாபுக்கு நீ எழுதின கடிதாஸ் ஃப்ராட், சீட், மோசடி. உன்னை நான் மருமகளா ஏத்துக்கிட்டேன். என் வீடு, வாசல், சொத்து, பணம் எல்லாத்துக்கும் மேல என் குடும்ப வாரிசு குழந்தை ராஜா எல்லாமே உனக்கு தான். ஏன் எங்களை இப்படி ஏமாத்திட்டேன்? எங்களை கண்டா பிடிக்கலையா? சொல்லு, நீங்க சொத்தெல்லாம் வேணுமா? இல்ல. பணம் வேணுமா? இல்ல. எனக்கு எதுவுமே வேண்டாம். நீயா? நானே தான். யார கேட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? நீ எப்படி உள்ள நுழைஞ்சையோ அப்படித்தான். ரெண்டு பேருமே திருட்டுத்தனமா உள்ள நுழைஞ்சவங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். அது நடக்காது. ஏன்? தயவு செஞ்சு என்ன நெருங்காத. நெருங்கினா பத்திரகாளி ஆயிடுவியா? இல்ல, கொலகாரி ஆயிடுவேன். என்னடி மிரட்டுற? ஓடி. Oh.
செய்வேன்னு நான் தூங்கல. என்ன இது? பிரதாப்புக்கு என்ன பதில் சொல்றது? நீ இல்லாம குழந்தை இருப்பானா? ராமேஸ்வரம் போனவ திரும்பி வந்து எங்கே மருமகன் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? மருமக செத்து போயிட்டா இல்ல ஏமாத்தந்தோ ஓடி போயிட்டான்னு சொல்லுங்க. நம்ப மாட்டான். வேணா ஊர்வாய் பேசு. எங்க குடும்ப கௌரவம் தெருவெல்லாம் சிரிப்பா சிரிக்கும். இது தேவைதானா? என்ன மன்னிச்சிருங்க, நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். என்னைக்கு ராதா வாயிட்டியோ அன்னைக்கே மாதவி செத்து போயிட்டான். ராதாவா வந்த ராதாவாவே இருந்துடு. அது வெறும் நாடகம், அது முடிஞ்சு போச்சு. அது நாடகமா இருந்தாலும் தொடரட்டும். ராதா நல்லா யோசனை பண்ணிப்பாரு. குழந்தை ராஜா அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம அனாதி ஆகணுமா? உன் மேல அன்பு காட்டின கமலா கண்கலங்கணுமா? உன்னை என் மனசார நான் மருமகளா ஏத்துக்கிட்டேன். என்ன ஏன் ஏமாத்த பாக்குற ராதா? இது உன்புடுமா? ராதா என் வாழ்க்கையில நான் யாரையுமே எதுவுமே கேட்டதில்லை, எதுக்குமே கண்கலங்கினதில்லை. ஆனா இன்னைக்கு நீ என்ன அழ வச்சிட்டம்மா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க சந்தோஷத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடாதம்மா, போயிடாதம்மா. என்ன மன்னிச்சிடுங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். நெருப்போட விளையாடிட்டா. பெரிய இடத்து சொந்தம் கிடைச்சு போச்சு, அவ இனி உங்களுக்கு கிடைப்பாளா? அவ எனக்கு கிடைக்கலனா யாருக்கும் இல்லாம பண்ணிடுவேன். விளையாட்டு வெனையா போயிடு போதே. வேண்டாங்க, நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். வாங்க. வெயிட் பண்ணு, காரியத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படி? காச்சக்கு என்னப்பா நீ சொல்றது ஆச்சரியமா இருக்க. ஆமாப்பா, மாதவி தான் இத்தனை நாளை மருமகளா இருந்திருக்கா. அடாடாடா, பல நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆச்சு. பிரதாப்பு அவ மேல உயிரையே வச்சிருக்கான். உண்மையை சொல்லி மறுபடியும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். அவசரப்படாதப்பா, ஓடி போனவதான் இந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா அப்புறம் மனசு மாறினாலும் மாறிடும். அப்ப நீ என்னதான் செய்யணுங்கிற? எனக்கு அதான் புரியல. பிரதாப் அப்பா கிட்ட சொல்லி ஆக வேண்டியதை கவனிப்போம். மாதவின்னா என்ன, ராதாண்ணா என்ன, பேர்ல என்னப்பா இருக்கு? மனசு ஒத்து போனா சரிதான். நானே பிரதாப கூப்பிட்டு பேசுறேன். நீ ஒன்னும் குழப்பாத, எல்லாம் சரியாயிடும். வா, நமக்கு தெருவுல நின்னு பேசியே பழக்கமா போச்சு. என்னங்க திடீர்னு போன் கால்? வா பிரதாப், நினைச்சேன் வந்துட்டேன். என்னங்க? நாளுக்கு நாள் என் உடம்பு மோசமாயிக்கிட்டே போகுது. நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க. கவலைப்படாம இருக்க முடியுமா? நான் திடீர்னு தலையை போட்டுட்டா என் குடும்ப கதி என்ன ஆகுறது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பியா? என்னங்க? உன் கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ண? நல்ல முடிவு தான். சொல்லுப்பா. அதுக்கு உங்க சம்மதம் வேணும். என் சம்மதமா? ராதாவே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேன். அத சொல்ல தம்பா நான் உன கூப்பிட்டேன். முதல்ல உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வர வச்சுடு. ஓகே. என்ன ராதா, தனியா நின்றுட்டு இருக்கீங்க? இந்த அழகான மேகங்கள் மலையை தழுவிட்டு போறத பாத்துட்டே இருந்தா நேரம் போறதே தெரியல. உன் அழகான மேனையை தழுவ ஒரு தென்றல் வரப்போகுது. நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் கிடைச்சாச்சு. நோனா, இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்று விதவையானவளை மருமலாக்கிக்க நான் முட்டாள் இல்ல. ஏன் அவசரப்படுறேன்? நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளு. நான் ஏதாவது சொன்னா உனக்கு பாதகமா சொல்லுவேனா? பிரதாபுக்கு ஒரு பொண்ணை சிபாரிசு பண்றேன்னா சாதாரணமா சொல்லிட மாட்டேன். அவன் உனக்கு மட்டும் மகன் இல்ல, எனக்கு மகன் தான். பிரதாப் அப்பா, நமஸ்காரம் பண்ணிக்கமா.
என்ன பாக்குற? மகாலட்சுமி மாதிரி பொண்ணு. இவளே அப்படி சொல்லிட்டோமே நீ யோசிக்கறியா? இவ வேதாச்சலம் வளர்ப்பு மக மாதவி மாதிரியே. மாதவி என்ன? மாதவியே தான். கல்யாண தப்பு ஓடி போன பொண்ணு. அவ செய்த தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சிட்டா. அத மறந்துடு. பிரதாப்புக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரியவும் வேண்டாம். இத பாரு, பேசாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நீ ஏ சொல்லிட்ட? தட்ட முடியுமா? கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். ஹலோ, யார் பேசுறது? நான் மீனா பேசுறேன். ஆ, மீனாவா? என்ன கண்ணு? ராதா அம்மாக்கு கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணமா? யார் மாப்பிள? பிரதாப். கல்யாணம் பிரதாப் போடவா? நடக்காது, நடக்க விடவும் மாட்டேன். ஐயோ, இங்கேயே வந்தீங்க? உன்ன பாக்கத்தான். யாராவது பார்த்தனா எங்கது என்ன ஆகும்? யாரும் பார்க்க மாட்டாங்க, பயப்படாத. ஆமா, இந்த பாலை யாரு கொண்டு போற? அம்மாவுக்கு. ராதா அம்மாவுக்கு. ராதா அம்மாவுக்கு? இப்ப கொண்டு போ. மாட்டே, எனக்கு பயமா இருக்க. பயமா இருக்கா? பயமா? இன்னும் பயமா? இந்தாங்க அம்மா பால். ஐயா கொடுத்தாச்சா? அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. வேண்டான்னு சொன்னா விட்டுறதா? சரி, இங்க வச்சுட்டு போ. வாமா, இப்படி உட்கார். அது அப்படி வை. ராதா, இந்த பத்திரத்தை ஜாக்கிரதையா வச்சுக்க. ராஜாவுக்கு 21 வயசு ஆற வரைக்கும் இதையெல்லாம் நீதான் வச்சு காப்பாத்தணும். இப்ப என்னாச்சு? ஏன் இதெல்லாம்? ராதா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் என்ன நடக்கும்னு எப்படி சொல்றது? நான் என்னைக்கும் இந்த வீட்டு பொண்ணுதான். இப்ப சொல்லுவ, அப்புறம் புது சந்தோஷத்துல குழந்தை ராஜாவை மறந்துடாத. ராஜா என்னைக்கும் ஏன் குழந்ததா? ஊருக்கு போன கமலாவுக்கு தந்தி கொடுத்துருக்கேன், அவளும் சீக்கிரம் வந்துடுவ. இந்தாங்க பால். இனிமே நான் ஆனந்தமா தூங்குவேன். காஃபி ரெடி. காஃபி கொண்டு வந்திருக்கேன். ஏந்திருங்க, ஏந்திருங்க. என்ன பேசுறேன். நீங்க இங்க உடனே வரணும். ரயில் விபத்துல கிடைச்ச பெட்டிய நீங்க வந்து வாங்கிக்கல. நாங்க பெட்டிய திறந்து பார்த்ததுல கோபிநாத் மருமக நீங்க இல்லன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆள் மாறாட்ட குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ண உத்தரவு. என்னடாதான், ஏன் டெலிபோனை பாதியிலே கட் பண்ணிட்ட? இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன நடந்தது? என்னமா, என்னாச்சு சொல்லு. அங்கிள் உடம்புக்கு. ஐயோ, வா பாக்கலாம்.
கோபிநாத் ராத்திரி என்ன சாப்பிட்டாரு? பால். யார் கொடுத்தது? நான் தான். சைனட் ஸ்மெல் வருது. விஷங்கிற அந்த பாலை சாப்பிட்டு தான் கோபிநாத் திறந்திருக்கணும். டாக்டர், இது போலீஸ் கேஸ். எஸ். நீங்க விசாரணைக்கு வரணும். உள்ள யாரையும் அலோ பண்ண வேணாம். எஸ் சார். ஒண்ணு இல்ல, பயப்படாம போயிட்டோம். கோபிநாத் நம்ம விட்டு போயிட்டான். சார், ராதாவை பெயில ரிலீஸ் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கோபிநாத் விஷம் சாப்பிட்டதால இறந்திருக்காருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இட்ஸ் எ பிக் அஃபென்ஸ். நீங்க கோர்ட்ல பெயில் மூவ் பண்ணா வெளியே அனுப்ப முடியும். பின்ன ஏன் இத தோட்டத்துல புதைச்சிட்டு இருந்த? ரோசி டார்லிங், நம்ம மேல யாராவது சந்தேகப்படுறதுக்கு முன்னால நாம அந்த ஊரை விட்டு போய் ஆகணும். ஆமா, நாம எந்த கண்ட்ரிக்கு போறோம்? அமெரிக்கா, இங்கிலாந்து, துபாய், ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போலாம். அங்க யாரோட பயம் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். வெரி குட். புரியுத? பாய்சன் பாட்டில் விஷம். நீ கோபிநாத கொலை பண்ணதுக்கு சாட்சி. நானா? நான் மாதவியை கொல்றதுக்காக கொடுத்தேன். அது எல்லாத்தையும் வந்து போலீஸ்ல சொல். Thank you.
Don't move.